பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல தெரியுமா? நீ என்ன ரொம்ப மாத்திட்டி, சரியான மக்கு. காதலுங்கிற ரசனையே இல்லாத உன்னை எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? தப்பு பண்ணவங்கள என்னைய வச்சு அடிச்சு விரட்டின அன்பனு வந்துட்டா பச்சை பிள்ளையா மாறிடுற அந்த குணம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுங்களை போத பொருளா பாக்குற இந்த உலகத்துல பொண்ணுங்க முகத்தை பாக்குறதுக்கு கூட கூச்சப்படுற உன்னோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேல்முருகன் பேர் வச்சாலும் நீ ஸ்ரீ ராமச்சந்திரனா வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வேலு, நீ இப்படி என் மனசுக்குள்ள முழுசா வந்துட்ட, ஆனா உன் வீட்டுல உள்ளவங்க என்ன அவங்க மருமகளா ஏத்துப்பாங்களான்னு தெரியல. நீ என்ன ஏத்துப்பியான்னு கூட தெரியல. உன் அண்ணனுக்கு வர என்ன பொண்ணு கெட்டு போயிருக்காங்க. நீ அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டா எங்க அப்பா அம்மா உன்னதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நீ என்ன பண்ண போறன்னு தெரியல. கடவுளே, எனக்கு இருக்கிற கலக்கத்தையும் பயத்தையும் போக்கே நீதான் என் கூட வேலுவை சேர்த்து வைக்கணும். உன் வருகைக்காக காத்திருக்கும் செல்வி. வீடு முழுக்க சாம்பிராணி போக போட்டிருக்க, யாரு செஞ்சிருப்பா? நியூஸ் பேப்பரை யாரு கொண்டு வந்து வச்சது? என்னங்க உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் செல்வி. என்னம்மா? ஏய், என்னடி இது, இவ்வளவு சீக்கிரமா எழுந்து கோலம் போட்டு வச்சிருக்க? ஐயோ, வீடு முழுக்க சாம்பிராணி எல்லாம் வேற போட்டு வச்சிருக்க, கீரையெல்லாம் வேற பறிச்சுட்டு வந்திருக்க. என்ன செல்வி இது? கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போனா இதெல்லாம் நான் தானமா பண்ணி ஆகணும். எதுவுமே தெரியாம அங்க போனா நல்லவா இருக்கும்.
அதுவும் அவங்க பெரிய குடும்பம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் கத்துக்கலான்னு இருக்கேம்மா. ஐயோ, என்னால நம்பவே முடியல. ஆமாமா, இனி நம்ம வீட்டு வேலைய கூட நான் தான் செய்ய போறேன். அப்பதானே நான் போற இடத்துல உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. செல்வி, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேமா, நீ வா. டிஃபனா? கடவுளே, அந்த குடும்பத்துக்காக முழுசா தன்னை இப்படி மாத்திக்கிட்டாளே. அண்ணன் இருக்கும் போது தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? ஐயோ, அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படி சம்மதிப்பாங்க? ஒருவேளை அவங்க சம்மதிக்கலனா, ஐயோ, என் பொண்ணு மனசு சுக்கு நூற உடஞ்சு போயிடுமே. கடவுளே,